Hi friends, welcome to the new lesson. Last lesson la nama Charter Act 1813 paathom. Ippo nama Charter Act 1833 da paaka porom. So Charter Act 1813 la iruka oru sila defect ah overcome pandradhukaga Charter Act 1833 vandhudhu. So idhula paathinga mukkiyamaanadhu enna na Bentham abdingravar vandu liberal and utilitarian philosophy abdingadhu sollirpaaru. Adhu vandu indha act mooliyama romba prabalamaakkapattuchu. So in the act mooliyama liberal and utilitarian philosophy of Bentham made popular appdin ketaanga 1833. So Bentham oda philosophy vandu popular ana act in that. Okay, inno nama provision ku pogave illa, idu just oru important oru one word avladha. Ippo da nama provision oda first provision paaka porom. So 1833 oda first provision enna nu pathinga company vandu nama already Pitt's India Act la paathom political and commercial function ah pirichirukanga appdin paathom. Ippo inda 1833 la enna pandranga appdin pathinga East India Company commercial body ah irundhadu vandu complete ah end ah irudhu. So ippo verum political agent mattum dhaan irundhuchu. So Pitt's India Act padi enna paathom, Pitt's India Act padi commercial and political function irundhuchu nu paathom. இப்போ வந்து வெறும் பொலிட்டிக்கல் ஃபங்க்ஷன் மட்டும் தான் இருக்குது, கமர்ஷியல் ஃபங்க்ஷன் வந்து இல்லை. இதுதான் ஃபஸ்ட்டு ப்ரொவிஷன். எண்ட் ஆஃப் கம்பெனி அஸ் தி கமர்ஷியல் பாடி. ஸோ ஃபஸ்ட்டு ப்ரொவிஷன் கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்தால செகண்ட் ப்ரொவிஷனை பார்த்துடலாம். செகண்ட் ப்ரொவிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா கவர்னர் ஜென்ரல் ஆஃப் இந்தியா. ஸோ இதை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கும், கவர்னர் ஜென்ரல் ஆஃப் இந்தியா. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஆக்ட் பார்த்தோம் இல்லையா, ரெகுலேட்டிங் ஆக்டை 1773. அதில் வந்து என்ன பார்த்தோம், கவர்னர் ஜென்ரல் ஆஃப் ஃபோர்ட் வில்லியம் பார்த்தோம். அதில் கூட வாரன் ஹேஸ்டிங் தான் ஃபஸ்ட்டு கவர்னர் ஜென்ரல் ஆஃப் ஃபோர்ட் வில்லியம்னு சொல்லியிருக்கேன். இப்போ இந்த ப்ரொவிஷன் படி என்ன ஆச்சுன்னா, அந்த கவர்னர் ஜென்ரல் ஆஃப் ஃபோர்ட் வில்லியமுங்க போஸ்ட்டை கவர்னர் ஜென்ரல் ஆஃப் இந்தியான்னு மாற்றிட்டாங்க. இப்படி கவர்னர் ஜென்ரல் ஆஃப் இந்தியான்னு மாற்றினதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு கவர்னர் ஜென்ரல் ஆஃப் இந்தியாவாக வில்லியம் பென்டிக் வந்து அந்த போஸ்ட்டில் வந்து அப்பாயிண்ட் ஆகிறாரு. ஸோ ஃபஸ்ட்டு கவர்னர் ஜென்ரல் ஆஃப் இந்தியா யாருன்னு கேட்டால் வில்லியம் பென்டிக். இது ஒரு முக்கியமான ஒன் வேர்டு இந்த ஆக்ட், இந்த ப்ரொவிஷனில் கேட்கக்கூடிய அடிக்கடி கேட்கக்கூடிய ஒன் வேர்டு. ஸோ ஞாபகம் வச்சுக்கணும், கவர்னர் ஜென்ரல் ஆஃப் ஃபோர்ட் வில்லியம் நம்ம 1773 படித்தோம். அதில் வந்து ஃபஸ்ட்டு கவர்னர் ஜென்ரல் ஆஃப் ஃபோர்ட் வில்லியம் யாருன்னு பார்த்தோம், வாரன் ஹேஸ்டிங். இப்போ இந்த ஆக்டில் அந்த கவர்னர் ஜென்ரல் ஆஃப் ஃபோர்ட் வில்லியம் வந்து கவர்னர் ஜென்ரல் ஆஃப் இந்தியான்னு மாறுது. அப்படி இந்த போஸ்ட் மாறினதுக்கப்புறம் இந்த போஸ்ட்டில் ஃபஸ்ட்டு கவர்னர் ஜென்ரல் ஆஃப் இந்தியாவை வந்து அமர்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா வில்லியம் பென்டிக். ஓகே, இதுதான் செகண்ட் ப்ரொவிஷன். இப்போ தேர்டு முக்கியமான ப்ரொவிஷன் என்னென்னு பார்த்துடலாம். இந்தியன்ஸை வந்து கவர்மெண்ட் சர்வீசஸில் வந்து என்ட்ரு ஆகுறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்தியன்ஸ்க்கு வந்து பெருசாக வந்து கவர்மெண்ட் சர்வீசஸில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லாமல் இருந்துச்சு. இப்போ வந்து இந்த சார்ட்டர் ஆக்ட் 1833 கீழே இந்தியன்ஸ் வந்து எந்த ஒரு பாகுபாடின்றி அவங்கள வந்து கவர்மெண்ட் சர்வீசஸில் வந்து இந்தியன்ஸை வந்து இன்க்ளூட் பண்ணுறாங்க. ஃபோர்த்து ப்ரொவிஷன் பார்க்கலாம். ஃபோர்த்து ப்ரொவிஷன் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லா கமிஷன் வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு லா கமிஷன் யார் அடியில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேர்மேன் வந்து லார்ட் மெக்காலே. ஸோ சேர்மன் யார்ன்னு கேட்பாங்க, ஃபஸ்ட்டு லா கமிஷனோட சேர்மேன் வந்து லார்ட் மெக்காலே. ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒன் வேர்டு. ஸோ இந்தியாவோட ஃபஸ்ட்டு லா கமிஷனும் இந்த ஆக்டுக்கு கீழே தான் உருவாகியிருக்கு. அந்த லா கமிஷனோட சேர்மேன் ஃபஸ்ட்டு சேர்மன் லார்ட் மெக்காலே. ஸோ இவரோட வேலை என்னென்னா அப்பப்போ அந்த ரிப்போர்ட்டெல்லாம் அந்த லா கமிஷன் கீழே வர அவர் உருவாக்குற அந்த ரிப்போர்ட்லாம் பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டுக்கிட்ட அவர் வந்து சப்மிட் பண்ணுவார். ஸோ நெக்ஸ்ட் ஃபிஃப்த்து ப்ரொவிஷன் பார்த்துடலாம். ஃபிஃப்த்து ப்ரொவிஷனில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பாம்பே அண்ட் மெட்ராஸோட லெஜிஸ்லேட்டிவ் பவர் இருக்குல்ல அது வந்து குறைஞ்சிருச்சு, அண்ட் இந்த கவர்னர் ஜென்ரல் ஆஃப் இந்தியாவோட லெஜிஸ்லேட்டிவ் பவர் தான் அதிகமாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ லெஜிஸ்லேட்டிவ் பவர் பற்றி சொல்லியிருப்பாங்க ஃபிஃப்த்து ப்ரொவிஷனில். ஸோ லெஜிஸ்லேட்டிவ் பவர் ஆஃப் கவர்னர் ஜென்ரல் ஆஃப் இந்தியா வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அதே நேரத்தில் அந்த மற்ற பிரசிடென்சிஸ் இருக்குல்ல அந்த பாம்பே அண்ட் மெட்ராஸா அதோட லெஜிஸ்லேட்டிவ் பவர் வந்து கம்மியாகுச்சு. இதுதான் ஃபிஃப்த்து ப்ரொவிஷன். நெக்ஸ்ட் சிக்ஸ்த்து ப்ரொவிஷன் பார்த்தீங்கன்னா கோடிஃபிகேஷன் ஆஃப் லா. ஸோ இது வந்து பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்னால லாலாம் கோடிஃபை பண்ணி ஆக்டாக வந்து பாஸ் பண்ணாங்க. தென் செவன்த் ப்ரொவிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா
கவர்னர் ஜென்ரலோட கவுன்சிலில் நாலாவது மெம்பராக ஒரு மெம்பர் வராரு. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா லா மெம்பர். இதுக்கு முன்னாடி வரைக்கும் லான்னு ஒரு விஷயம் வந்து இருந்திருக்காது. லா கமிஷனே பார்த்தீங்கன்னா இந்த ஆக்டில் தான் வந்து வருது. நான் சொன்னேன் இல்லையா, அந்த கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்தியாவோட ஃபஸ்ட்டு லா கமிஷன் இந்த 1833 ஆக்டில் தான் வருது. லார்ட் மெக்காலேயோட சேர்மேன்ஷிப்பில் அந்த கமிஷன் ஃபார்ம் ஆகுது என்ன. ஸோ இப்போ வந்து 7th ப்ரொவிஷன்லேயும் அதுதான் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, லா மெம்பரை வந்து கவர்னர் ஜென்ரல் கவுன்சிலில் வந்து ஒரு மெம்பர் ஆக்குறாங்க. ஸோ லா மெம்பர் கவர்னர் ஜென்ரல் கவுன்சிலில் இப்போ ஒன் ஆஃப் தி மெம்பராக இருக்கார். ஸோ கவர்னர் ஜென்ரல் கவுன்சிலில் மொத்தம் எத்தனை பேர், 4 பேர். இது ஆரம்பத்துலேருந்தே 4 தான் இருக்குது. கவர்னர் ஜென்ரல் கவுன்சில் 1773 ஆக்ட்லேயே நம்ம பார்த்தோம், மொத்தம் 4 பேர் கவர்னர் ஜென்ரல் கவுன்சிலில். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பிட்ஸ் இந்தியா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து மறுபடியும் 3 குறைச்சிருப்பாங்க. எதில் பார்த்தீங்கன்னா பிட்ஸ் இந்தியா ஆக்டில் அந்த கவர்னர் ஜென்ரலோட கவுன்சில் வந்து 3 குறைஞ்சிருக்கும். இப்போ மறுபடியும் இந்த 1833 கீழே பார்த்தீங்கன்னா அந்த கவர்னர் ஜென்ரல் ஆஃப் கவுன்சிலோட டோட்டல் மெம்பர்ஸ் வந்து 4 இருக்காங்க. அந்த 4வது மெம்பர் இப்போ யாருன்னு பார்த்தீங்கன்னா லா மெம்பர் தான். ஸோ இப்போ நமக்கு வந்து டிபி மக்காலே தானே லா கமிஷனில் மெம்பராக இருக்காருன்னு சொல்கிற சேர்மனாக இருக்காருன்னு. ஸோ அவர் தான் ஃபஸ்ட்டு லா மெம்பரும் கூட. ஸோ ஃபஸ்ட்டு லா கமிஷனும் அவரோட சேர்மன்ஷிப்பில் தான் இருக்குது. அதே மாதிரி ஃபஸ்ட்டு லா மெம்பர் டு கவர்னர் ஜென்ரல் கவுன்சிலும் அவர் தான். ஓகே, இது ஒரு முக்கியமான ப்ரொவிஷன். 7th ப்ரொவிஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அது ஆல்ரெடி கேட்ட ஒன்பட ஃபஸ்ட்டு லா மெம்பர் இன் கவர்னர் ஜென்ரல் கவுன்சில் யாருன்னு கேட்டிருக்காங்க டிபி மக்காலே. அண்ட் இந்த லா அந்த கவர்னர் ஜென்ரல் கவுன்சில் வந்து நீங்கள் படிக்கிறப்ப 3 ஆக்டை வச்சு கம்பேர் பண்ணி படிக்கணும். ஃபஸ்ட்டு நான் சொன்ன ரெகுலேஷன் ஆக்ட் 1773 பார்த்தீங்கன்னா 4 இருந்திருக்கும் கவர்னர் ஜென்ரல் கவுன்சில். அதுக்கப்புறம் வந்த பிட்ஸ் இந்தியா ஆக்டில் பார்த்தீங்கன்னா 4 3 குறைஞ்சிருக்கும்னு பார்த்துருக்கோம் அந்த ப்ரொவிஷனில். இப்போ மறுபடியும் 1833 ஆக்டில் என்ன பார்க்குறோம், அந்த 3 இருந்தது மறுபடியும் 4 ஆகுதுன்னு பார்க்குறோம். அந்த 4வது மெம்பர் யாருன்னு பார்க்குறப்ப தான் லா மெம்பர்னு சொல்கிறேன். அந்த லா மெம்பர் தான் டிபி மக்காலே. ஸோ ஃபஸ்ட்டு லா மெம்பர் யாருன்னு கேட்டாலும் டிபி மக்காலே. அண்ட் இந்தியாவோட ஃபஸ்ட்டு லா கமிஷனோட சேர்மேனும் மக்காலே. ஸோ இவரை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அடுத்த ப்ரொவிஷன் பார்த்துடலாம். நெக்ஸ்ட் ப்ரொவிஷன் வந்து மிட்டிகேஷன் ஆஃப் ஸ்லேவரி. ஸோ வந்து ஸ்லேவரிங்கிறத வந்து கம்ப்ளீட்டாக அபாலிஷ் பண்ணணும் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் தி ப்ரொவிஷன். நெக்ஸ்ட் வந்து 9th ப்ரொவிஷன் பார்த்துடலாம், பிஷப்ஸ். ஸோ நிறைய பிஷப்ஸ் வந்து வர ஆரம்பித்தாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா முன்னாடி விட அதிகப்படுத்திட்டாங்க. பிஷப்போட நம்பர் வந்து 3 ஆச்சு. நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட் ப்ரொவிஷன், 10th ப்ரொவிஷன், பெங்கால் பிரசிடென்சியை வந்து 2 பிரிக்கிறாங்க, பிரசிடென்சி ஆஃப் ஃபோர்ட் வில்லியம் அண்ட் பிரசிடென்சி ஆஃப் ஆக்ரா. ஸோ 10th ப்ரொவிஷன் என்னென்னா ஸ்பிளிட் இன் பெங்கால் பிரசிடென்சி, பிரசிடென்சி ஆஃப் ஃபோர்ட் வில்லியம் அண்ட் பிரசிடென்சி ஆஃப் ஆக்ரா. இப்போ இந்த ஆக்டோட மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் பார்த்துடலாம். ஸோ டிமெரிட்ஸ்ன்னு பார்த்தா பெருசாக அதுவும் இல்லை, மெரிட்ஸ்ன்னு பார்க்குறப்ப நிறையாவே இருக்குது. இந்த இந்த ஆக்டுக்கு அப்புறம் தான் ஃபஸ்ட்டு லா கமிஷன் வருது. அதை வச்சு நிறைய லாஸ்லாம் கோடிஃபை பண்ண ஆரம்பித்தாங்க. அண்டு லெஜிஸ்லேட்டிவ் ஃபங்க்ஷன் வந்து எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷன்லேருந்து செப்பரேட் ஆக ஆரம்பிச்சிது. அதுக்கு முக்கியமான காரணம் இந்த லா மெம்பர், இந்த லா கமிஷன்லாம் ஃபஸ்ட்டு இந்த ஆக்டில் வந்தது தான் இதுக்கான முக்கியமான காரணம். ஸோ இதுலேருந்து 20 வருஷத்துக்கு அப்புறம் 1853 ஆக்ட் பாஸ் ஆகுது. அந்த 1853 ஆக்டோட ப்ரொவிஷனை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், ஹாவ் அ நைஸ் டே.